கொரோனா தொற்றுக்கு இடையில் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகள் நடத்தும்போது மாணவர்களின் பாதுகாப்புக்கு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. திட்டமிட்டபடி செப்டம்பர் மாதத்தில் ஜேஇஇ முதன்மை தேர்வும் நீட் பொதுத் தேர்வும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு மையமான என்டிஏ தெரிவித்துள்ளது. இந்த தேர்வுகளை நடத்துவதற்காக கூடுதலாக தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சமூக இடைவெளி விதிமுறைகளை கடைபிடிக்கும் பொருட்டு நாடு முழுவதும் தேர்வு மையங்கள் ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கு 570 to 660 நீட் பொதுத் தேர்வுக்கு 2546 to 3843 அதிகரிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1st to 6th வரை ஜேஇஇ முதன்மை தேர்வும் நீட் மருத்துவ பொதுத் தேர்வு செப்டம்பர் 13th நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 850,000 மாணவர்கள் ஜேஇஇ முதன்மை தேர்வு எழுதவும் சுமார் 14,00,000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதவும் பதிவு செய்திருந்தனர். சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையில் குறைவான அளவில் ஒவ்வொரு அமர்விலும் மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். தேர்வு மையங்களுக்கு உள்ளே போதுமான அளவு இடைவெளியை கடைபிடிக்க இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மாணவர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்க நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் மாணவர்களின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என தேசிய தேர்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தேர்வு எழுதும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் மையங்களில் வழங்கப்படும். மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடைய மாவட்டங்களுக்கு இடையே தேவையான போக்குவரத்து வசதிகள் செய்து தருமாறு தேசிய தேர்வு மையம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வு கூட அனுமதி சீட்டு இணையதளத்தில் நேற்று வெளியிடப்பட்டன. முதல் 5 மணி நேரத்தில் 6.84 லட்சம் மாணவர்கள் தங்கள் அனுமதி சீட்டுகளை பதிவிறக்கம் செய்தனர். இந்நிலையில் ஜேஇஇ மற்றும் நீட் தொடர்பாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 150 கல்வியாளர்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அதில் சிலர் தங்களின் அரசியல் நலனுக்காக மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாட முயற்சிக்கின்றனர் என்றும் ஜேஇஇ மற்றும் நீட் தேர்வுகளை மேலும் தாமதப்படுத்தினால் அது மாணவர்களின் எதிர்கால நலனில் சமரசம் செய்து கொள்வது போல் ஆகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.